हो बेटा? माँ जी बहुत गुस्से में है। माँ जी बोल रही है कि वो लोग पैसे को उठा चुके हैं। वो ऐसे ही है, उसको छोड़ो। पापा जी पैसा फिर कहाँ गया? मेरा बेटा ही चला गया, पैसा क्या बड़ी बात है? बेटा तो हमने कमा दिया, अब हमारा क्या होगा? अब हम शहर जाके क्या करेंगे? हम कैसे रहेंगे? हम क्या होगा हमारा? मेरा बेटा भगवान के पास चला गया, जो भी है हमारा बेटा देख लेगा। इस पैसे के बारे में कोई बात नहीं करोगे, आज से ये हमारा बेटे के ऊपर सौगन है। மருந்து மாப்பிள்ள எங்கயா இருக்கு? ஏய் துபாயில இருந்து நம்ம சாமி வந்திருக்கானப்பா. ஃபுல் பாட்டில்ரா? அப்படியாடா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த சின்ன பிள்ளை விட விளையாடிக்கிறீங்க? ஆமா மாப்பிள்ள. ஏய் நாங்க கருவக்காட்டுல வெயிட் பண்றோம், உடனே கிளம்பி வாடா. சரி. ஏய் இல்லங்கடா, சீர்ஸ் சொல்லல, ஆரம்பிச்சிக்கலடா. அதெல்லாம் உங்க துவையில வச்சுக்க மாப்பிள்ள, இது நம்ம ஊரு. ஏண்டா மாப்பிள்ள, உன் எழுத்து வீட்டுல செத்து போன இந்திக்காரன உங்க மாமே மரியாதையை அடக்க முடியல. பெரிய விஷயம். என்ன பேசிக்கிருக்க? நான் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டியான். எவனோ செத்ததுக்கு வாரி வாரி அரைச்சிக்கிறான். அவன் என் பொண்டாட்டியோட பிறந்தவனா? புழைக்கு வந்த நாய். ஏய் என்னடா சொல்லிக்கிருக்க? அவன் புழைக்கு வந்த நாய்டா வடக்கன். அவன் புழைக்கு வந்தவன்டா நாயாரு? நீ மாமே மச்சான் உறவு. அது சரிடா, துபாயில நாயாரு அங்க இருக்கனுக்கு நான் புழைக்கு வந்தவன். இங்க அவன்டா அங்க நானு. இங்க அவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கு. நாளைக்கே அங்க வேலைக்கு வந்து பாரு, உனக்கு நடக்கும். மாப்பிள்ள நம்ம ஊர் நிலவரம் தெரியாம பேசிக்கிருக்காத? இங்க எல்லா வேலைக்கும் வடக்கிங்க வந்துட்டாங்க, நமக்கு எல்லாம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, உழப்ப கெடுக்கிறாங்க. கேளே, நம்ம சுதாரிப்பா இருந்தா எவனு நம்ம உழப்ப கெடுக்க முடியாதரா? எல்லா காலத்திலயே பஞ்ச முளைக்கு வேலை தேடிய ஜனங்க ஊர் விட்டு ஊர் போய் தாண்ட இருக்காங்க. நான் ஏன்டா துபாய் போறேன்? ஏன்டா எல்லா பேரும் சென்னைக்கு போறாங்க, மும்பைக்கு போறாங்க, திருப்பூர் போறாங்க? எல்லாத்துக்கும் வயிறு இருக்குடா, பசிக்கும்டா, வேலை வேணும்டா. அது தாண்டா சடங்க பறந்துக்கு இருக்கு. தெரிஞ்சுக்க, ஏப்பா சரக்கா வேலையான்னு வந்தா மனசுக்கு பிடிச்சதானே செய்ய முடியும். ஏலே ஓ வேலை நீ வார. ஏலே மாப்பிள்ள, நம்ம ஊர்ல 100 ஏக்கரு 200 ஏக்கர் உண்டு, எவ்வளவு வளர்ச்சி போட்டிருக்கானே, அவன் யார் என்னான்னு உரம் தெரியுமா? தெரியாது. கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு ஏரியாவை அவேரியாவாக்கி உள்ளூர்காரனுக்கு நிலமுலம் ஆக்கியிருக்கானே, அவன் யாருன்னு தெரியுமா? உள்ளால துறப்பட முடியாதரா, அடிக்க முடியாது. ஏண்டா அது பணக்காரு முதலாளி, அதெல்லாம் விட்டு விட்டு ஓ மாதிரி ஏ மாதிரி அப்புறம் நீ பிழைக்க வரவனை விரோதியை நினைக்கிறவாரு, அதான் தப்பு. அப்பப்போ நினைப்பேன்டா,
விசுக்குண்டு உசுறு போயிட்டா அனாத பணமா போயிருவோம். ஒரு அரேபிக்காரு அஞ்சு நிமிஷம் சுத்து பார்த்தா போதும்டா, மனசு என்ன பதறும்டா. அந்த சங்கடம் அனுபவிச்சா தானே தெரியுது, சும்மா தெரியாது. பாப்பில ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, என்னை பொறுத்த வரைக்கும் உன் சம்சாரம் உங்க மாமன் என் கண்ணுக்கு கும்புற கோசையமா எடுத்துட்டாங்கடா. இல்லை உழைக்க வந்து பிழைக்க வந்துட்டு இலக்கார பேசி தெரியாதாங்கடா. இந்த பூமிக்கு நாம எல்லா பேரும் உழைக்க வந்தவங்க, தெரிஞ்சுக்கடா. தெரிஞ்சுக்கிறேன்.